ஹலோ நண்பர்களே, வெல்கம் பேக் டு தீபன் கேமிங் சேனல். நான் தான் உங்கள் கேமர் தீபன். தேங்க்ஸ் கைஸ் ஆல்வேஸ் ஃபார் த லவ் அண்ட் சப்போர்ட். ஹோப் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் கம்மிங் டு வீக்கெண்ட் ஆன்லைன் சீரீஸ் கைஸ், ஜிடிஏ ஆன்லைன் சீரீஸில் பார்த்தீங்கன்னா லாஸ் சாண்டோஸ் ட்ரக் வார் வந்துட்டு நம்ம வந்து ப்ளே பண்ணிகிட்டு இருக்கோம். அதில் வந்து மிஷின் 4, அதாவது அன்கண்ட்ரோல்டு சப்ஸ்டன்ஸ் இந்த மிஷின் நேம். இந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லாஸ்ட் பார்ட்டில் வந்து ஒரு ட்ரக்குக்கு உண்டான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே வந்து கேங்ஸ்டர்ஸ் கிட்ட இருந்து கொண்டு வந்து நம்ம டாக்ஸ்கிட்ட கொடுத்துருப்போம். அதை வச்சு நம்ம லேப்ராட் வந்து புதுசாக வந்து ஒரு ட்ரக் கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த ட்ரக்கை வந்துட்டு இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறோம், எந்த லெவலுக்கு பீக்குக்கு நம்ம போகிறோம், அண்ட் நம்ம வந்து அன்கண்ட்ரோலபிளாக இருக்க போகிறோம் இந்த மிஷினில். ஸோ டாக்ஸும் டோரா வந்துட்டாங்க பாருங்க. டோரா வந்து வேற லெவல் ஃப்ரீக்கியாக இருக்கா. டாக்ஸுமே பாருங்க, ஹெல்மெட் போடுறதுக்குள்ள ஏதோ தொப்பி போட்டு வந்திருக்கேன் இருக்கேன். அங்கே வருங்க நம்ம தலை லேப்ராட் வந்துட்டான். உண்மையாமே லேப்ராட் வந்து பார்க்கறதுக்கு ரேட் மாதிரி தான் கைஸ் இருக்கான். ஆனால் பண்ணுற வேலையெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ட்ரக்கு அது இதுன்னு சொல்லிட்டு ஒரு பெரியான ஒரு மூளைக்காரன். இந்த மெடிக்கல் நாலேஜை வச்சு ரியல் டைமில் ஏதாச்சும் ப்ராப்ளம் சால்வ் பண்ணால் பரவாயில்ல, பட் பார்த்தீங்கன்னா ட்ரக் கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறான் வேற லெவலில். அங்கே பாருங்க எல்லாம் தள்ளாடிட்டு வராங்க ட்ரக்கை சாப்பிட்டு. ஸோ இப்போ நாம் வந்துட்டு எல்லோரும் அந்த ட்ரக்கை வந்து எப்படி இருக்குன்னு டெஸ்ட் பண்ண போகிறோம். அண்ட் ஓ ரெஸ்லிங் கைஸ், ஒரு ஸ்ட்ரெச் போல் நம்ம டாக்ஸுக்கு டோரா வந்து ஸ்ட்ரெச் கொடுக்குறங்க பேரில் ரெஸ்லிங் பண்ணிட்டு சுற்றி கீழே ஒட்டா. செம்ம ஒரு ஃபன்னு கூட சொல்லலாம். அங்கே பாருங்க நம்ம லேப்ரேட்டு இன்க்ரீடியன்ஸை வந்துட்டு பாட்டிலில் போட்டு ஏதோ ட்ரிங்க்காக வந்து தயாரிச்சிருக்கான் போல். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிங்க் தான். அந்த மெட்டீரியல் அதாவது இன்க்ரீடியன்ஸ் வச்சு ஒரு போதை பொருள் கொண்ட ஒரு மதுபானத்தை தயாரித்துள்ளார் நமது லேப்ராட் அப்படின்னு சொல்லலாம். ஸ்மோக்கிங் அண்ட் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த் கைஸ். இப்போ நீங்கள் வந்து இப்போ நல்லா இருக்கும், பட் ஃபியூச்சரில் வந்து கொஞ்ச நாள் ஆக ஆக உங்களுக்கு எஃபெக்ட் தெரியும். ஸோ ஸ்மோக்கிங் இன்ஜினியரிங் டு ஹெல்த். ஸோ ஸ்டாப் பண்ணிடுங்க ஸ்மோக்கிங் அண்ட் ட்ரிங்கிங் எடுத்துட்டீங்கன்னா. ட்ரிங்கிங் கூட பியர் வந்து அப்பப்போ கன்சியூம் பண்ணலாம், பட் டெய்லி ஆர் ரெகுலராக எடுக்கிறது ரொம்ப தவறு கைஸ். நீங்கள் ஒரு ஜஸ்ட் அண்ட் சஜஷன் அண்ட் அட்வைஸ்ன்னு கூட சொல்லலாம். அப்புறம் உங்கள் இஷ்டம்தான். அங்கே பாருங்கள் ரொம்ப நம்ம பீக்குக்கு போயிட்டோம், வேற லெவலில் இன்க்ரீடியன்ஸ் வச்சு தயாரிச்சிருப்போம் போல். அங்கே பாருங்க லேப்ராட் வந்து உண்மையாமே ரேட்டாக தெரியுறான். ஓ ஒரு மிஷின் இருக்குமா என்னன்னு தெரியலையே. அப்போ பாருங்க நம்ம டாக்ஸ் எப்படி இருக்கான்ட்டு சைக்கிளு. ஏய் நம்ம சைக்கிள் ஓட்ட போகிறோம். என்ன மனித குரங்க வந்து சைக்கிள் ஓட்டுது, வாவ் மனித குரங்க நம்ம ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கோம். ஓ அது டாக்ஸா, டாக்ஸு தான் மனித குரங்கு மாதிரி நம்ம கண்ணுக்கு தெரியுது போல. மனித குரங்கு மாதிரி இருந்தான். இப்ப என்ன டாக்ஸ் மறைஞ்சிட்டான், நம்ம மண்டை வந்து குரங்கு மண்டையா மாறிடுச்சு. ஒரு தக்கல ஒரு முட்டாம போகணும் போல. மிஷின் பாத்தீங்கன்னா ஒரு ட்ரக் எடுத்துக்கிட்டா எந்த லெவல் நம்ம பீக்குக்கு போவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிஷின். வேறு எதுவும் கிடையாது, கேங்ஸ்டர்ஸ் கிட்டே யார்கிட்டையும் நம்ம போய் ஃபைட் பண்ணுறது எதுவுமே கிடையாது. பறக்க முடியல. இப்போ நம்ம வந்து ஐ லவ் யூ மேன் அப்படிங்கிறான் டாக்ஸ். கீழே விழுந்துட்டோம். ஓ கைஸ் நம்மளால் பறக்க முடியலன்னா கீழே வந்து மிஷின் ஃபெயில்ட் ஆயிடுச்சு. இதுலேயும் ஃபெயில்டெல்லாம் இருக்கா, நான் இங்கே கம்மிட் சூசைட் பண்ணேன். ஓ டு கிஃப்லான் அப்படின்னு என்னன்னு தெரில, ஒரு இடம் போல் கேட்டெல்லாம் வச்சு. ஓ கைஸ் ஏதோ டைம் லூப் மாதிரி இருக்குது, என்னன்னு தெரில, எங்கெங்கேயோ போயிட்டுருக்கேன் ஆனால் என்ன பண்ணுறேன்னு தெரில. ஏலியன்ஸ் ஸ்பேஷிப்பெல்லாம் வந்திருக்கு. அப்போ போனால் இந்த மிஷின் வந்து ஒரு போதையில் ஆடுனா எப்படி இருக்கும், போதை பொருள் எடுத்துகிட்டு நம்ம வந்துட்டு எந்த அளவுக்கு நம்ம மூளை வந்து அன்கான்ஷியஸ் ஸ்டேஜுக்கு போயிடும், அதனால நம்ம என்னென்னலாம் பண்ணுறோம் அட்டகாசுங்கிறத இந்த மிஷின் வந்து இருக்குது. ஸோ
யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மிஷினில் வந்து உள்ளே அந்த ஃப்ரீக் ஷாப்குள்ளே போனோம்னா பாங் ஆர் ஏதாவது ட்ரிங்க்ஸ் நம்ம கன்சியூம் பண்ணோம்னா நமக்கு வந்து போதையாகி அன்கான்சியஸ் ஆகி இது பண்ணிடுவோம். பட் இது பார்த்தீங்கன்னா வேற லெவலில் வந்துட்டு இருக்குது. நம்ம பாருங்களேன், டாய் ஸ்டோரி 3ல வர மாதிரி ஒரு டாயாக மாதிரி நம்ம இதாகிட்ருக்கோம். அதனால் இந்த மிஷினு பறக்க முடியலன்னு தெரில. நம்ம எதையெல்லாம் அன்கட் பண்ண போகிறோம், எது எதெல்லாம் கட் பண்ணணும் எதுவுமே தெரியல. இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு பில்ட் ஆகிருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா எப்படி நான் மேலே பறக்கிறதுங்கிறது தெரிலையே கைஸ். இந்த மிஷின் நீங்கள் யாராச்சும் முடிச்சிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ், எப்படி இந்த மிஷின் சாரூசியமாக இருந்துச்சா இல்லைன்ட்டு. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு போரிங்கான மிஷின் தான் நான் சொல்லுவேன். பட் போரிங்கான மிஷினாக இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா இது பார்ட் ஆஃப் லாஸ் சாண்டோஸ் ட்ரக் வார் ஃபஸ்ட்டு டோஸ் ஓட மிஷின் 4. இது முடித்தால் தான் நம்ம மிஷின் 5 போக முடியும். ஸோ அதனால் வந்துட்டு கண்டிப்பாக இந்த மிஷினை நம்ம வந்து ப்ளே பண்ணி ஆகணும். ஸோ என்ன இது மேலே பறக்கவே மாட்டேங்குது. நானும் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன் கைஸ். இது உடச்சிட்டு போகணுமா என்னன்னு தெரில. ஒருவேளை வேற ஏதோ வழி இருக்கா, நான் பாட்டு சுற்றி இதில் சுற்றி சுற்றி போகிறேன். செம்ம ஒரு போரிங்கான மிஷின் கைஸ், சீரியஸ்லி சொல்கிறேன். ஒரு செம்ம போரிங்கான மிஷின். மேபி எனக்கு தான் பிடிக்கலையா இல்லை உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கா என்னன்னு தெரில. நான் மேலே போயிட்டேன் ரொம்ப அட்வான்ஸாக. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மிஷினை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்ல வராங்கன்னா, நாம் வந்து போதைக்கு அடிமை ஆகிட்டோம்னா இப்படி தான் இருக்கும். சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா தன்னை போல் ஏதோ பண்ணிட்டுருப்பாங்க. ஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸில் சில சிட்டிஸில் வந்து பார்த்தீங்கன்னா கொரோனா டைமில் வந்துட்டு ட்ரக்கு அது இதெல்லாம் இந்த ஷிப்பிங் எல்லாம் மூவ் ஆகாததுனால கிடைக்கல கைஸ். அதனால் அவனுக்கு என்ன பண்ணிட்டானுங்கன்னா சீப்பாக கிடைக்குதுன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மெடிக்கல் ஷாப்பில் வந்துட்டு நம்ம அனிமல்ஸுக்கு கொடுப்போம் இல்லைங்களா, மரத்து போகிறதுக்குண்டான ஒரு வகையான ஒரு டேப்லெட்னு சொல்லலாம். அந்த டேப்லெட்டை வந்து இவனை வந்துட்டு ட்ரக்காக கன்சியூம் பண்ணிட்டு ரொம்ப அன்கான்சியஸ் ஸ்டேட்டுக்கு போயிட்டானுங்க. அதாவது எப்படின்னா எந்த அளவுக்கு பீக்குன்னா நடு ரோட்டில் வந்து அப்படியே ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு ஸ்டாச்சு மாதிரி நின்றுருக்கிறது. சில அதை வந்து எப்படின்னா ஜாம்பி மோட்னு கூட சொல்லலாம். அப்படி தான் எல்லாம் நியூஸ் ஸ்ப்ரெட் ஆச்சு. ஸோ அந்த இடத்துல வந்துட்டு இப்படி அனிமல் கொடுக்க வேண்டிய ட்ரக் டேப்லெட்டை வந்துட்டு ஒரு அனஸ்தீஷியான்னு கூட சொல்லலாம், மரத்து போகும் இல்லையா அந்த ஒரு கான்செப்டுக்காக கொடுப்பாங்க போல். அதை வந்து இவனுக்கு கன்சியூம் பண்ணிட்டு ஜாம்பி மாதிரி உலாவிட்டு இருந்திருக்கானுங்க. அதுவும் நிறையா பிளேஸில் கைஸ். அதோட பின்விளைவுகள் என்னாச்சுன்னா இவனுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கன்சியூம் பண்ண பாடியில் வந்து பார்த்திங்கன்னா ஆறாத புண் வந்துருச்சு. அந்த ஊன்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிச்சு. இதெல்லாம் வந்து சில பேர் இறந்துட்டாங்கன்னு கூட சொல்லலாம். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ரோட்டில் அப்படியே ஸ்டாச்சு மாதிரி நின்றுருப்பாங்களம்மா கைஸ். நீங்களே எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்களேன். நம்ம ஊரில் வந்து சில பேர் ரோட்டில் வந்து சரக்கு போட்டு டான்ஸ் ஆனாவே செம சிரிப்பாக இருக்கும். பட் இவனுக்கு வந்து ஸ்டாச்சு மாதிரி நின்றுப்பானுங்க போல். யாருக்கும் எந்த தொந்தரவும் கொடுக்க மாட்டாங்கன்னு ஸ்டாச்சு மாதிரி நின்றுட்டு இருந்திருக்காங்க. நீங்கள் கூட சர்ச் பண்ணி பாருங்கள், நான் கூட ஏதாவது ரிசர்ச் பண்ணி டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது கிடச்சிருக்குன்னா லிங்க் ஏதாச்சும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ எல்லாமே ட்ரக் ஆகட்டும், வாக்கிங் ஆகட்டும், ட்ரிங்க்ஸ் ஆல்கஹால் ஆகட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஸ்பேனுக்கு நல்லாயிருக்கும் கைஸ். பட் லாங்காக நீங்கள் எடுக்க பார்த்தீங்கன்னா உங்கள் லைஃப் ஸ்பேன் வந்து ரொம்ப குறைஞ்சிடும். நான் வந்து முயலை பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு ஓடிட்டுருக்கேன். அந்த முயலை ஷூட் பண்ணணும், அதெல்லாம் ஷூட் பண்ண முடியல, ஷூட் பண்ணிட்டேன் ஃபஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ ஒரு செம்ம போரிங்கான மிஷின். இந்த மிஷினை எதுக்கு தான் பில்ட் பண்ணாங்க இப்படி ஒரு லாஸ் சாண்டோஸ் ட்ரக் வார்? இது ஒரு பார்த்திங்கன்னா செம்ம ஒரு டஃப்பான ஒரு இதுன்னு கூட சொல்லலாம், இம்ப்ளிமெண்ட்னு கூட சொல்லலாம். அதில் வந்து இந்த மிஷின் போரிங்கான மிஷின் கொடுத்தது வந்து சீரியஸ்லி அன்எக்ஸ்பெக்டட் கைஸ். ஓகே, நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ கீழே போயிட்டுருக்கோம். ஓ, நம்ம அங்கே இங்கே எர்த் டு மார்ஸ், மார்ஸ் டு சன் அப்படின்னு ட்ராவல் பண்ணிட்டு இப்போ வந்து நம்ம எர்த்துக்கு வந்துட்டுருக்கோம். அதாவது நம்ம தெளிவாயிட்டிருக்கோம்னு நினைக்கிறேன். டேக்ஸ் கால் பண்ணிட்டான், எப்படி இருந்துச்சுன்னா அந்த ட்ரக்னு கேட்கலாம். செம்ம கேவலமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு நடு ரோட்டில் ஓடிட்டுருக்கோம், ட்ரக்ஸு கூட இல்லாமல். ஏ டேக்ஸ் மண்டையா, நீ பண்ணுற அழும்பு உலகத்தையே அழிச்சிடுவோம் போல, உலகத்தில் என்னென்னமோ நடக்குது. பட் இவன் பாருங்க கைஸ் என்ன பண்ணி வச்சுருக்கான்ட்டு. இவ்வளோ தான் கைஸ் இந்த மிஷின், நம்ம வந்து எடுத்துக்கு வந்துட்டோம். இந்த மிஷின் இப்போ பாஸ்ட். ஓகே, மிஷின் இஸ் பாஸ்ட் கைஸ், ட்ரிப் சர்வைவ்ட். ஒரு செம்ம போரிங்கான மிஷின் வித் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் பவுண்டி. ஓகே கைஸ், ஸ்டே டியூன் ஃபார் மோர் வீடியோஸ். லவ் யூ ஆல், பை.